பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, ஜனநாயக படுகொலை நடக்குதுங்க. இன்றைக்கி நம்ம பாஜகவை சார்ந்த பல இளைஞர்கள் காலங்காத்தாலேயே இந்த திமுக அரசு பண்ணக்கூடிய இந்த கொடூரத்தை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு மசாக்கர். அதாவது கள்ளச்சாராயம் எங்கே விற்குதுன்னு அரசாங்கத்துக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் தெரியாமல் நடக்காது. ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு 50க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. அதை கேள்வி கேட்க வந்து இந்த இளைஞர்களை அவ்வளோ மோசமாக காவல்துறை நடத்துகிறாங்க. இது இந்த ஆளும் கட்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நடக்குது. ஸோ இந்த ஜனநாயகத்தை படுகொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாசிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். முத கேள்வி இந்த அரசாங்கத்துக்கு என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் கருப்பு சட்டை போட்டு கையில் ஒரு வெள்ளை க்ளவுஸ் போட்டு இந்த ஒரு பிளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, டாஸ்மாக் ஒழிக்கணும்னு. இன்னைக்கு டாஸ்மாக் ஒழிச்சிட்டீங்களா? கனிமொழி அக்காட்ட ஒரு கேள்வி. அதாவது பல விதவைகள் தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு காரணமே இந்த டாஸ்மாக் தான் அதிமுக ஆட்சி அப்ப சொன்ன நீங்க வாயே திறக்கலையே. இங்க இருக்கக்கூடிய பல சமூக போராளிகள் பல நடிகர்கள் அவங்க எல்லாம் அதிமுக ஆட்சியில, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியில ஏதாவது அவலம் நடந்துச்சுன்னா உடனே குரல் கொடுப்பாங்க, மிக்சர் தின்னுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை இல்லை. இல்ல, கண்டன அறிக்கைன்ற பேர்ல சும்மா அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்னா, நீ வந்து அழுகிற மாதிரி அழுகிறியா அப்படின்னு பல நடிகர்கள், சூர்யா அவர்கள் உட்பட இவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க. இது எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, களத்தில் பாஜக நிர்வாகிகள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இறங்கி காலையில இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜனநாயக முறைப்படி இந்த ஒரு பிரச்சனையை கேள்வி கேட்கலான்னு வந்தா போலீஸ் எங்கேயும் பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. போலீஸ் வந்து அத்துமீறிக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை நீங்க பண்றது? அப்ப கைப்பாவையாக மாறிக்கொண்டிருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை? நீங்க என்ன பண்ணீங்க? இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை ரெண்டு பேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ஒருத்தரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, ஒருத்தர் மேல சிவியர் ஆக்ஷன், யார், எஸ்பி, கலெக்டர். அப்ப இது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தவறு செஞ்சுட்டாங்க, அரசியல்வாதிகள்லாம் நல்லதா இருக்காங்க. நீங்க கள்ளக்குறிச்சி போய் பார்க்கணும் சார். நான் கள்ளக்குறிச்சி போய் பார்த்தேன். உண்மையிலேயே மனசாட்சி இருக்கக்கூடிய எவனா இருந்தாலும் இதுக்கு ஒரு பொறுப்பு ஏற்றிருப்பாங்க. எந்த பொறுப்பும் இங்க இருக்கக்கூடிய ஆளும் திமுக ஸ்டாலின் அரசு எடுக்கவே இல்லை. இதோட அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஏதாவது பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு சைலண்டா இருக்காங்க பாருங்க. இதே மணிப்பூர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதற்கு குத்தம் சொல்றதுக்கு வரக்கூடிய கனிமொழி அக்காவும் சரி, இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளும் சரி, நம்ம ஊர்ல இத்தனை வருஷமா 10 வருஷமா வேற கட்சி ஆண்டுச்சு, ஆனா ஏதாவது ஒரு சாராய சாவி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? 50 பேர் குத்து குத்தா செத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட சிஎம் அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணல. ஏன் அரசாங்க ஃபங்க்ஷன் இங்க உங்களுக்கு விசிட் பண்ண தெரியுது, அங்க போய் நீங்க வந்து விழாவை சிறப்பிக்கீங்க. இங்க வந்து ஏன் இந்த கேள்வி கேட்க முடியல? மக்களை சந்திச்சு கையை கொடுக்க முடியல. எங்க மாநில தலைவர் வந்தாரு, வந்து 34 வீட்டுக்கும் போனாரு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அவலநிலையை நீங்க பாக்கணும், அவ்வளவு கொடுமையா இருக்கு. அதாவது பிரெட் வினர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இந்த அவங்க இருந்தாதான் இந்த குடும்பம் ஓடும். அவங்களுக்கு இப்ப அவங்க இல்ல அப்படின்னா அந்த குடும்பம் நடத்துறதுக்கே வழி இல்ல அப்படிங்கிற காரணத்தினால 1 லட்ச ரூபாய் இமீடியட்டா கொடுக்குறேன் அப்படின்னு எங்க மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, திரு அண்ணாமலை அவர்கள். இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நிறைய பேர் கேள்வி கேட்காங்க. நீங்களே கண்டிக்கிறீங்க, 10 லட்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க 1 லட்சம் ஏன் கொடுக்குறீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க அரசாங்கம் கிடையாது, எங்க தவற மறைக்கிறதுக்கு நாங்க இதை கொடுக்கல, வேற வழியே இல்ல. நாளைக்கு அடுத்த காரியம் என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்ணோம்னு தெரியாம இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு கையை கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த 1 லட்ச ரூபா, இந்த 10 லட்ச ரூபா இவங்க கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இதே மாதிரி மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்து வாய மூடிட்டாங்க. இணையதளத்துல ஏதாவது ஒரு காமெடியா அதை கொண்டு போறாங்க, பரவாயில்லப்பா அப்படி சாவறதுக்கு இப்படி செத்தா 10 லட்சம் கிடைக்குமேன்னு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை இது. இப்படி ஒரு அவலநிலை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் வேலு அவர்கள் எதுவுமே சொல்லல. முத்துசாமி அவர்கள்லாம் என்ன சொன்னாலும் நீங்க யோசிச்சு பாக்கணும். இந்த நேரத்துல காலையில குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாது, கொந்தளிக்குதான். குடிகாரனுக்கு வேண்டி எவ்வளவு ஒரு சப்போர்ட் பாருங்க. ஏன்னா அங்கிருந்தானே காசு வருது, நல்ல சாராயமும் சரி கள்ளச்சாராயமும் சரி அங்கிருந்தானே காசு வருது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர் அவரோட நாலேஜ் இல்லாம இது நடக்காது. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு தெரியாம இது நடக்காது. இதெல்லாம் இவங்க ஏன் மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இது இப்ப ஸ்டாலின் மசாக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. மசாக்கர்னா படுகொலை. அரசாங்கத்தோட ஒரு மேற்பார்வை இல்லாததுனால, இல்ல அரசாங்கத்தோட அந்த கொல்யூஷன்னால, அரசாங்கத்தோட சேர்ந்து இவங்க செயல்படுறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சோ இதை மூடி மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் இவங்க நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து தமிழக மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். காசு வாங்குறோம், ஓட்டு போடுறோம், கடைசியில எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறாங்க பாரு. நீ செத்தா உனக்கு 10 லட்சம், நீ ஆஸ்பத்திரியில இருந்தாலும் உனக்கு 50,000 ரூபா, கண்ணு போச்சா அதுக்கு ஒரு அமௌண்ட், கை கால் கிட்னி எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட், கடைசியில பார்த்தா நீ ஒரு விற்பனை பொருளாதான் இருக்கு. அதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். காரணம் என்ன,
இந்த 500 ரூபா 1000 ரூபா 250 ரூபா இது வாங்கி விலை மதிக்க முடியாத இந்த ஓட்டை நம்ம வித்துறோம். ஸோ கைகூப்பி பாஜக தரப்புல இருந்து நாங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அரசாங்கத்தை புறக்கணிக்கணும், இந்த அரசாங்கத்தை இங்கிருந்து ஓடவிடணும், திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும். உண்மையிலேயே மனசாட்சி இருந்ததுன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும். ஆக ஆக எடப்பாடி பதவி விலகணும்னு போன தடவை சொன்னீங்கல்ல, இந்த தடவை எல்லாருமே கேட்கறாங்க. நீங்க வந்து நியூஸ் மீடியாவை மசில் பண்ண ட்ரை பண்ணலாம், எங்க தொண்டர்கள் எல்லாம் வந்து கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பஸ்ல வச்சு இந்த மாதிரி அடைக்கலாம், டீடைன் பண்ணலாம். டீடைன் பண்ண வேண்டியது கூண்டா சாக்ல போட வேண்டியது அந்த நபர், இந்த சாராயங்காய்ச்சின நபர், அவர் மேல அவர் பேர் வந்து கண்ணுக்குட்டி. நான் அந்த இடத்துல போய் கள்ளக்குறிச்சியில போய் பார்த்தேன், அவர் பேர் வந்து கண்ணுக்குட்டி. அவர் வீட்டுல யாரோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, ஸ்டாலின் அவர்களோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அப்ப ஆதரவு எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் எல்லாம் எப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க போலீஸ. கலெக்டரை மாத்தினாங்க பாத்தீங்களா, இல்ல கலெக்டரே ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி தான் நடந்திருக்காங்க. ஸோ அரசாங்கத்தையும் அரசாங்க இயந்திரத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு தன்னோட பெனிஃபிட்டுக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு வெகு விரைவில் மக்களால் விரட்டப்படும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து.